மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியத்தின் காலை வணக்கங்கள். எவ்வளவு திருப்புகள் பாடியிருந்தாலும் அருணகிரிநாதர் பொது பாடல் என்ற தலைப்பில் பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த வகையில் திரிபுரம் அதனை என்று ஒரு பாடல் என்று தொடங்குகிற பாடலை இப்பொழுது வரி வடிவத்தில் காணலாம். திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் ஏறி செய்து அருளிய சிவன் வாழ்வே. சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவோனே. பருவரை அதனை உருவிட ஏறியும் அறுமுகம் உடைய வடிவேலா. பசலையோடு அணையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ. கரி திரு முகமும் இடம் உடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே. கன தனம் உடைய குரவர்த்தம் மகளை கருணையோடு அணையும் மணிமார்பா. அரவணை துயிலும் அரி திரு மருகா அவனையும் முழுதும் உடையோனே. அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருள் உதவும் பெருமாளே. நாம் இந்த திருப்புகளின் விளக்கத்தை காண்பதற்கு முன்பாக இசை வடிவில் அந்த பாடலை நாம் கேட்டு மகிழலாம். திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளியே சிவன் வாழ்வே. திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளியே சிவன் வாழ்வே. சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவோனே. சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவோனே. திரிபுரம் அதனை அசுரர்களின் மூன்று கோட்டைகள். எந்த அசுரர்கள்? வித்யுன்மாலி, கமலாக்ஷன், தாரகாக்ஷன் என்று மூன்று பேர் இருந்தார்கள். அவர்கள் பொன் வெள்ளி இரும்பு போன்ற கோட்டைகளை கட்டி கோட்டைகளை நியமித்து பறக்குமாறு செய்தார்கள். அவர்கள் தவம் இருந்து பெற்றார்கள் திரிபுரம் அதனை. அந்த திரிபுரத்தை ஒரு நொடி அதனில் நாம் ஏதாவது ஒரு நொடியில் செய்ய முடியுமா? சிவபெருமான் ஒரு நொடியில் அதனை எரித்தார். எப்படி எரித்தார்? நகைத்து. நகையிலிருந்து ஒரு சிறு பொறி சென்று அதை அழித்தது. திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வே. அப்படி எரி செய்தார் அல்லவா, எரிய செய்தார் அல்லவா அவர் அருளிய திருக்குமாரன் முருகன். சினமுடை அசுரர் கோபம் கொண்ட அசுரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிகவும் கோபம் அடைந்தார்கள். கோபம் கொண்ட அசுரர்களின் மனமது வெறுவ மனங்களிலெல்லாம் அச்சம் தோன்றுமாறு அவர் கோபத்துடன் முருகனை எதிர்த்து வந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் அச்சப்பட வைத்தார்கள் அவர்களை. யார்? முருகன். அச்சப்படுமாறு மயிலது முடுகி விடுவோனே. மயிலை வேகமாக முடுகி விட்டானாம். அவன் மயில் மீது ஏறி அதனை ஏவினான். மயில் எப்படி சென்றது? ஒரு குதிரை வேகத்தில் சென்றது. அதை கண்டு அவர்கள் பயந்தார்களாம், அச்சமுற்றார்களாம். பருவரை அதனை. பருவரை என்றால் வரை என்றால் மலை. எந்த மலை? க்ரௌஞ்ச மலை. பரு என்றால் பருத்து பெரியதாக சிறந்து விளங்கிய பரு அதனை. பருவரை அதனை, வரை என்றால் மலை என்று முன்பு பார்த்தோம். பெரிய க்ரௌஞ்ச மலையினை உருவிட எரியும். உருவிட என்றால் தொலைத்து, அதை தொலைத்து நாசமாக்கி எரிந்த அறுமுகம் உடைய வடிவேல. ஆறு முகத்தை உடையோனாய் விளங்கினான் அல்லவா. ஆறு பெண்கள், ஆறு பெண்கள், கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் அவர்களை வளர்த்தார்கள் அல்லவா. அந்த ஆறு முகமும் ஒரு சேர அணைத்தாள் அம்பிகை. அந்த ஆறுமுகம் உடைய வடிவேல, அறுமுகங்களை உடைய கூறிய வடிவேலை கையில் ஏந்தி இருப்பவனே.
பசலையோடு அணையும். விரகதாபத்தில் பசலை நோய் வந்து ஒரு மகள் தவிக்கிறாளாம். அதாவது முருகனே நான் அடைய வேண்டும், ஒரு காதலனாக நியமித்து நாயக்கன் நாயக்கி பாவத்தில் பாடிய பாடலாகும். ஒரு தாய் முருகனிடம் வேண்டுகிறாள், என் மகள் பசலைத்தனத்தால் அவள் விரகதாபத்தால் நொந்து வாடி இருக்கின்றாள், அதனால் நீ அணிந்திருக்கிறாயே உன் மாலையே அவளுக்கு தந்துவிடு, அதாவது அவளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று. பசலையோடு அணையும் விரகதாபத்தில் பசலை நோய் வந்து தவிக்கும் இளமூலை மகளை, இளமையாக இருக்கிறாள் அவள், இளமையான கொங்கைகளை மார்பங்குகளை உடைய என் மகளை என்று ஒரு தாய் கூறுகிறாள். என் மகளை மதன் வீடு பகழி தொடலாமா, மதன் பகழி வைத்திருக்கிறான் அல்லவா, ஐந்து ஐந்து மலர்கள் வாளி விரல் மாறன் ஐந்து மலர் வாளி சிந்த என்று பார்த்தோம் அல்லவா, அதே போல் ஐந்து வாளிகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். இதை பசலைத்தனம் வந்துவிட்டது மகளுக்கு, அதனால் மதன் அவளை காமத்தில் ஆழ்த்தி விடுகிறான், காதலில் ஆழ்த்தி விடுகிறான். மதன் விடு பகழி தொடலாமோ, அவன் அம்பு தொடலாமோ, தொடக்கூடாது அல்லவா, அதனால் நீ வந்து காக்க வேண்டும். கரி திருமுகமும் இடமுடை வயிறும். கரி என்றால் யானை, கரி திரு திரு என்றால் அழகிய, யானை முகமும் இடம் உடை வயிறும். அவருடைய வயிறு எப்படி இருக்கிறது? பிள்ளையார் வயிறு பெருத்த வயிறு, ஏனென்றால் உலகம் முழுதும் அவர் வயிற்றில் அடங்கி இருக்கிறது. கரி முக கரி திருமுகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே. அருணகிரிநாதர் எப்பொழுதுமே என்ன சொல்வார்? முருகனை நேராக, முருகன் வந்தான், அவன் வந்தான், வேலவன் வந்தான், கார்த்திகேயன் வந்தான், சரவணன் வந்தான் என்று கூற மாட்டார். இவனுடைய அண்ணனை கூறி தம்பி வந்தான், மாமனை கூறி மருமகன் வந்தான், தந்தையை கூறி மகன் வந்தான், தாயை கூறி மகள் வந்தான் என்று கூறுவார். அப்படி கரி திருமுகமும் இளமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே. பிறகு என்றால் இளையவன், அவர் முன்னாடி தோன்றினார், இவர் பின்பு வந்தார், தம்பி இளையவன் வருவோனே. கனதனம் உடைய குரவர்த்தம் மகளே. கன என்றால் பெருமை மிக்க, தனம் என்றால் செல்வம், இவையெல்லாம் சேர்ந்து இருக்கின்றது யாருக்கு? குரவர்த்தம் மகளே. குரவர் கூட்டத்தில் பிறந்தாள் அல்லவா வள்ளி, அவளை கருணையோடு அணையும் மணிமார்பார். இரக்கம் கொண்டு, கருணை கொண்டு, தயை கொண்டு அவளை காதல் புரிந்து அவளை அணைகின்றான் மணிமார்பார். மணி என்றால் அழகு என்று கூறலாம், அல்லது மணிகளை அணைந்த மார்பன் என்றும் கூறலாம் மணிமார்பார். அரவணை துயிலும் அரி திரு மருகா. இப்பொழுது மாமனை பற்றி சொல்கிறார். அரவணை, அரவு என்றால் என்ன? பாம்பு. ஆதிசேஷன் ஆயிரம் பணா மகுடிகளை வைத்திருப்பவன் அல்லவா, அவன் நீரில் அவன் படுக்கையாக இருக்கிறான். அரவணை துயிலும் அரி துயில்கின்றான் திருமால். அரவணை துயிலும் அரி திருமருகா, அவனுடைய அழகான மருகனே. மருகன் என்றால் இருவிதமாக சொல்லலாம், சகோதரி மகன் மருமகன், அல்லது மாப்பிள்ளையும் மருமகன் என்று கூறுவோம். ஏனென்றால் வள்ளி அவர் கண்ணிலிருந்து தோன்றியவள். அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று இருவரும் தோன்றினார்கள். இந்த சுந்தரவல்லி தான் வள்ளி. வள்ளி கணவன் தெய்வயானை, கணவன் தெய்வயானை அமிர்தவல்லியாக தோன்றினாள். அதனால் இருவிதத்திலும் முருகன் திருமாலுக்கு மருமகன். அரவணை துயிலும் அரி திரு மருக, அவனியும் முழுதும் உடையோனே. அவனி என்றால் உலகம், இந்த உலகம் மட்டுமா? எத்தனை உலகங்கள் இருக்கின்றன அல்லவா, அத்தனை உலகங்களுக்கும் இவன் ஆண்டு கொண்டவன், அதாவது ஆளுடையவன், சொத்து உரிமை கொண்டவன், சுவாமி என்று கூறலாம். இவன் தான் உடைமை கொண்டவன். அவனி முழுதும் உடையோனே, சொந்தமாக்கிக் கொண்டவன். அத்தனை உலகங்களும் இவன் கீழ் இருக்கின்றன, இவன் சொந்தமாக்கிக் கொண்டான். அடியவர் வினையும் அமரர்கள் துயரும். அடியவர்களுக்கு தீய வினைகள் இருக்கின்றது அல்லவா, அதனை தகர்க்க வேண்டும்.
எப்படி தகர்க்க வேண்டும்? அமரர்களுடைய துயர்களை அவன் அழித்தான் அல்லவா, அதே போல் அடியவர்கள் வினையையும் தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அருள் உதவு பெருமாளே, முருகா நீ உன்னுடைய அருள் இல்லாமல் இதை தீர்க்கவே முடியாது. அடியவர்களுடைய வினையையும் தீர்க்க முடியாது, அமரர்களுடைய துயரையும் தீர்க்க முடியாது. அதனால் அருள் உதவு பெருமாளே என்கிறார். அதாவது மகளுக்கு நேர்ந்த பசலைத்தனத்தை ஒழித்து உன்னுடைய மார்பில் அணிந்த மாலையை அவளுக்கு கொடுத்து அவளுக்கு திருமணம் நிகழ்வதற்காக நீதான் முருகா உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு தாய் இறைஞ்சுகிறார். அமரர்கள் சிறை மீட்டு அவர்கள் துயரையும் களைவதற்கு அருள் செய்தான் முருகன். திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளிய சிவன். திரிபுரம் அதனை, தாருகன் என்ற அசுரனுக்கு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று மூன்று மகன்கள் இருந்தார்கள். இவர்கள் தவம் செய்தார்கள். யாரை குறித்து தவம் செய்தார்கள்? சிவனை குறித்து தவம் செய்தார்கள். இவர்களுக்கு எதிரி தேவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? நான் சிவனை போல ஆக வேண்டும் என்று கருதினார்கள். அது முடியாத காரியம். அதனால் என்ன செய்தார்கள்? நாங்கள் மூன்று பட்டணங்களாக ஆக வேண்டும். அந்த பட்டணங்கள் யாவும், மூன்று பட்டணங்களும் பொன், வெள்ளி, இரும்பு. அந்த மூன்று பட்டணங்களும் எல்லா இடத்திலும் செல்ல வேண்டும். மேலுலகம், கீழ் உலகம், நடு உலகம், எல்லா உலகங்களுக்கும் சென்று அங்கு இருந்தவர்கள் மேல் அமர்ந்து விட வேண்டும் என்று அவர் கருதினார்கள். அதே போல் அவருக்கு வரம் கிடைத்து விட்டது. அந்த கோட்டைக்குள்ளேயே போக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறக்கைகள் வேண்டுமென்றால் இறக்கைகளை அமைத்து கொள்ளலாம். அப்படி இறக்கைகளினால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கு தேவர்கள் நிறைந்து இருந்தால் அவர்கள் மீது அந்த மலை, அந்த பட்டணம் உட்கார்ந்து அவர்களை கொன்றுவிடும். துன்பம் தாங்காத தேவர்கள் என்ன செய்தார்கள்? சிவபெருமானிடம் அண்டினார்கள். சிவபெருமானே, இதே மாதிரி எங்களுக்கு துயரங்கள், தீர்க்க முடியாத துயரங்கள் வருகின்றன. நாங்கள் என்ன செய்வது? தாங்கள்தான் இதற்கு ஏதாவது யுக்தி செய்ய வேண்டும் என்று. கவலைப்படாதீர்கள், தைப்பூசம் அன்று இந்த மூன்று மலைகளும் இந்த மூன்று பட்டணங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் அல்லவா, அப்பொழுது நான் அவர்களை அழித்து விடுவேன். ஏனென்றால் இவர்களுக்கு அழிவு கிடையாது என்று நினைத்திருந்தார்கள். எப்பொழுதும் ஒருவன் பிறந்தால் அவனுக்கு கட்டாயம் அழிவு உண்டு. அதனால் பிரம்மதேவன் என்ன செய்தார்? நீங்கள் மூவரும் ஒரே கோட்டில் வந்து இருந்தால் அப்பொழுது சிவபெருமான் உங்களை அழித்து விடுவான். மூன்று பேரும் என்ன நினைத்தார்கள்? அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவர்களை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறிவிட்டார். சிவபெருமான் தான் யுத்தம் செய்வதற்கு தயார் என்று கூறியவுடன் தேவர்கள் தாங்களும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். மேருவை வில்லாக வளைத்து வாசுகியை நானாக அமைத்தார்கள். பிறகு தேர் அமைக்க வேண்டும் அல்லவா. நான்கு மறைகளையும் நான்கு குதிரைகளாக்கி சூரியன் சந்திரனை சக்கரங்களாக ஆக்கி பிரம்மாவை தேரோட்டியாக்கி அந்த சாட்டை இருக்கும் அல்லவா, அந்த சாட்டையை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சாட்டையாக்கி மேல் விதானத்தை ஆகாயம், கீழ் விதானத்தை பூமியும் எடுத்துக்கொண்டது. இப்படியாக அமைக்கப்பட்டது. சக்கரங்களில் குப்பி கேசரி அச்சு என்று இருந்தது அல்லவா, அந்த அச்சுடன் ஒரு குப்பியும் இருக்கும். அது கேசரி விந்திய மலையை அச்சாக ஆக்கி கேசரி மலையை குப்பியாக ஆக்கினார். இப்பொழுது தேர் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சிவபெருமான் வந்தார். வில்லையும்
அம்பையும் கையில் எடுத்துக்கொண்டார். தேரில் ஏறினார். ஏறியவுடன் என்ன ஆயிற்று? அமிழ்ந்து விட்டது. கீழே அழுந்தி விட்டது. அழுந்தி விட்டது என்றால் அது அச்சு முறிந்தது. ஏன் அச்சு முறிந்தது? ஏனென்றால் பிள்ளையாரை வணங்காமல் இருந்து விட்டார்கள். பிறகு வணங்கியவுடன் அந்த தேரை சரி செய்தவுடன் பவனி வர ஆரம்பித்தது. பவனி வந்தவுடன் இந்த மூன்று கோட்டைகளும் இருக்கின்றன அல்லவா, மூன்று பட்டணங்களும், பொன் வெள்ளி இரும்பு மூன்று பட்டணங்களும் இருக்கின்றது அல்லவா, அது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்தது. உடனே இவர் என்ன செய்தார்? வில்லில் அந்த அம்பை நேராக வைத்து குறி பார்த்தார். ஆனால் விடவில்லை. ஏனால் அவர் ஒரு ஆயுதமும் எடுக்க மாட்டார். செவ்விரான் ஒரு ஆயுதமும் எடுக்க மாட்டார். அப்பொழுது என்ன செய்தார்? ஒவ்வொருவரும் தேர் நிர்மாணித்தார்கள் அல்லவா, ஒவ்வொரு தேவரும். அவர்கள் யாவரும் நினைத்து கொண்டார்கள், தன்னால் தான் இந்த மூன்று கோட்டைகளும் எரிய போகிறது, அழிய போகிறது என்று. ஏனென்றால் அந்த தண்டு இருக்கிறதல்லவா, அம்பின் தண்டு, அது சந்திரனும் அம்பின் முனை இருக்கிறதல்லவா, அது திருமால். பின்னால் இருக்கிறதல்லவா அம்பின் பின்பகுதி அக்னி. அதற்கு பின்னால் ஒரு சிறகு இறகு இருக்கும். இறகு அது வாயு. அதனால் ஒவ்வொருவரும் நினைத்தார்கள், சிவபிரான் என்ன செய்கிறார், சும்மா இதை விடப்போகிறார், ஆனால் தைக்கப் போகிறது என்னவோ நாம் தானே என்று ஒரு அகம்பாவம் இருந்தது. தேவர்கள் நினைக்கிறார்கள், ஓ இந்த பட்டணம் நம்மால் தான் அழியப் போகிறது என்று. அப்பொழுது இவர் ஒரு சிரிப்பு சிரித்தார். அப்பொழுது அந்த நகையிலிருந்து ஒரு பொறி ஏற்பட்டு அந்த மூன்று பட்டணங்களையும் அழித்தது. மூன்று பட்டணங்கள் தான் அழிந்ததே தவிர வித்யன்மாலி, கமலாக்ஷன், தாரகாக்ஷன் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் அழியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தவம் புரிந்தார்கள். ஆக இவ்வாறு திரிபுரத்தை ஒரு நொடியில் எரித்த சிவபெருமானின் முருகன் தேவர்களின் துயர்களை தீர்த்தது போல் அடியவர்களின் துயர்களையும் வினைகளையும் தீர்ப்பான் என்பது நிச்சயம். திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளியே சிவன் வாழ்வே. திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளியே சிவன் வாழ்வே. சினமுடை அசுர மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவோனே. சினமுடை அசுர மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவோனே. பருவரை அதனை உருவிட எரியும் அருமுக மதன் வீடு பகழி தொடலாமோ.
அரித்திரே முகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே. அரித்திரே முகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே. கணதனம் உடைய குறவர் தம் மகளை கருணையோடு அணையும் மணிமார்வா. கணதனம் உடைய குறவர் தம் மகளை கருணையோடு அணையும் மணி மார்பா. அரவணை துயிலும் அரித்திரு மருகு அவனியும் முழுதும் உடையோனே. அரவணை துயிலும் அரித்திரு மருகு அவனியும் முழுதும் உடையோ. என்ன நேயர்களே, இத்தனை நேரம் பொது பாடலிலிருந்து திரிபுரம் அதனை நாம் பாடலினாலும் விளக்கத்தினாலும் கண்டு களித்தோம் அல்லவா? அதையே நினைந்து நாம் மனப்பாடம் செய்து அதை முருகனை நாம் நினைந்து தொழ வேண்டும். நாளையும் இன்னொரு திருப்புகள் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.